கிச்சன் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், சுடு தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் ஹைஜீனாக வச்சுக்கிறது, ஸ்டீல் ப்ரொடக்ட் தான். ஸோ இதில் ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 35-40 இயர்ஸ் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதுங்க உங்களுக்கு. அப்புறம் நம்ம வாரண்டி கார்டுனா, நம்ம வாரண்டி கார்டு ப்ரொஃபஷனலாக இஷ்யூ பண்ணுறாங்க. டோர் புல் பண்ணினீங்கன்னா அது உள்ள ஷெல்ஃப் கூட வெளியே வந்துடுவான், மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க. அது இது கம்ப்ளீட் கிச்சன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது பாடி அப்புறம் டோர் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். இது வந்து நம்ம யூவி பிரிண்டிங் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை பிக்சர் அதில் வைக்கணும்னா அதுவும் பாசிபிள் தான். நீங்கள் ஒரு ஹை டெஃபினிஷன் இமேஜ் கொடுத்தா மட்டும் போதும். வணக்கம். இப்போ நம்ம பெத் லிவிங் அப்படின்ற ஒரு இன்டீரியர் இதில் இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதை யூஸ் பண்ணி இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய மெட்டீரியல் வச்சு இன்டீரியர்லாம் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ஊருக்கு ரொம்பவே புதுசு. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சாரோட பேர் பீஜோ. இவர் வந்து இந்த இன்டீரியர் டிசைன் கம்பெனியோட சவுத் ரீஜினல் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கார். சார், உங்களுடைய சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது நம்ம கம்பெனி வந்து பெத் லிவிங்க்கு ஒரு பிராண்டு. நாம் வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் மேலே ஆச்சு இப்போ வந்து ரெசிடென்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி நம்ம கான்செப்ட் என்னன்னா, நாம் வந்து ஜீரோ வுட் கம்பெனி, ஜீரோ வுட் ப்ரொடக்ட், எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ நாம் வுட்டோட எந்த எலமெண்ட்ஸும் நம்ம ப்ரொடக்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது எந்த மெட்டீரியல்னால் பியூர்லி ஸ்டெயில், இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இல்லைனா இதோட ரெண்டோடதும் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் இதை பணம் கொடுத்து மாஸ்க் வாங்குகிறாங்க. நாளைக்கு மரங்க இல்லைனா நாங்கள் வந்து ஆக்சிஜன் கேன்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பெஸ்ட் அண்ட் டெர்மைட்ஸ் ஃப்ரீ ப்ரொடக்ட் தான். இதில் வந்து பள்ளி பத்தா பூச்சி இந்த இது இருக்கேன்னு, டெர்மைட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, ஓகே அதையெல்லாம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கிச்சன் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், சுடு தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கிச்சன் ஹைஜீனாக வச்சுக்கிறீங்க. ஸோ ஆன்சஸ்டர் சொல்லுவாங்க, ஹைஜீன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிச்சன், நாட் ஃப்ரம் டைனிங் டேபிள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வாஷ் பண்ணி ஹைஜீனாக வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஸ்டீல் ப்ராடக்ட் தான். ஸோ இதில் ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கிச்சன் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம மெட்டீரியல் ஸ்டீலாக இருக்கிறதுனால இதில் வந்து ஃபயர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆக்சுவலி இது உள்ளே வந்து ஃபில்லிங் இருக்காங்க, அது கூட ஸ்டீல் ஸ்டிஃப்னஸ்னால தானே பண்ணியிருக்கேன். சார், இதில் கிச்சன் வந்து நம்ம மற்ற மெட்டீரியலை வச்சு பண்ணுற மாதிரியான டிசைன் ஆப்ஷன் இதெல்லாம் இதில் நிறைய இருக்கா? ஆமாம் இருக்குங்கண்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பேண்ட்ரி யூனிட் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஷெல்ஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பேண்ட்ரி யூனிட்டு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷட்டர் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஷட்டர் மாதிரி, இது ஸோ இந்த மாதிரி ஷட்டரு, அதில் வந்து ஷெல்ஃப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு யூனிட்டு. ஓகே, இப்போ இது வந்துனா இது நீங்கள் விக்கர் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் இது ஆனியன்ஸு, கார்லிக் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு யூனிட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது லிஃப்டப் யூனிட் சொல்லுவாங்க, கிளாஸில் லிஃப்டப் யூனிட்டு. இது வந்து இது ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரி தான், அதை இது இன்ஜஸ் வேலை பண்ணுது. அப்புறம் இது வந்து லிஃப்டப் ஸ்ப்ளிட் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு யூனிட் கூட இருக்காங்க, இது மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இது நீங்கள் யூனிட் டோர் புல் பண்ணினீங்கன்னா அது உள்ள ஷெல்ஃப் கூட வெளியே வந்துடுவான், மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க அது. இதில் வந்து இப்போது மாப் யூனிட் இருக்காங்க, இந்த மாதிரி இது மாப் எல்லாம் போடுற யூனிட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மாப் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஒரு டால் யூனிட் இருக்காங்க, டால் யூனிட் வந்து சி இந்த மாதிரி யூட்டிலிட்டி டால் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிடிபிடி, கிளாஸ் டே பிளேட்டு, ஸ்ப்ரைட் பிளேட் ட்ரே சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது சிங்க் இருக்காங்க, சிங்க்லேருந்து நீங்கள் வாஷ் பண்ணுற பிளேட்ஸ் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ட்ரெயின் ஆகிடும் வாட்டர், அந்த வாட்டர் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இதே எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே சிங்கில் இது பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுதான் ஜிடிபிடி யூனிட். இதை யூஸ்வலாக நம்ம வந்து சிங்க் மேலே தான் வைப்பாங்க. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3-drawer யூனிட். இதில் வந்து நீங்கள் மேலே வந்து கட்லரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே கப் சோசரு அந்த மாதிரி தான் செகண்ட் ட்ரே. அப்புறம் தேர்ட் ட்ரே வந்து நீங்கள் பிளேட்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா, இது வந்து டேண்டம் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம்
இதில் வந்து நீங்கள் பெருசாக அரிசி பேக் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து 48 kilos வரைக்கும் வெயிட் தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட் இது, இது டேண்டம் பேக் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு யூனிட் தான் இது வந்து புல் அவுட் யூனிட் சொல்லுவாங்க. இதில் வந்து பாட்டில் யூனிட் கூட சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து சின்ன சின்ன மசாலாங்க, இது வந்து என்ன சொல்கிறது, சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு வைக்கிறதுக்கு ஒரு யூனிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வைஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ் இருக்காங்க. இப்போ கிச்சன்லனா 3 டைப் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ பேசிக்லி இது வந்து நம்ம கோலா ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. இதுக்குன்னு சொல்பம் ஒரு 5% அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஹேண்டில்லெஸ் கோலா ப்ரொஃபைல் சொல்லுவாங்க, ஹேண்டிலே பார்க்க மாட்டேங்குது. இதில் இன்னொரு ப்ரொஃபைல்னால் ஜி ப்ரொஃபைல் சொல்லுவாங்க, அதில் கூட ஹேண்டில்ஸ் இல்லை, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ், இல்லை பில்டின் ஹேண்டில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் பில்டின் ஹேண்டில். ஸோ இதில் கூட நீங்கள் ஹேண்டில் இல்லாத கிச்சன் தான். இப்போ அந்த அந்த டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஹேண்டில் இருக்கும், ஃபிசிக்கலாக ஒரு ஹேண்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்ளையன்சஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்னி, ஹோபு, குக்டோப் அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி மோஷன் சென்சர் தான். இப்போ நீங்கள் ஆன் பண்ணோன்னா இப்படி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ப்ரொடக்ட் வந்து ஈஸி இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ். ஈஸி இன்ஸ்டாலேஷன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, இது ஒரு ப்ரீ என்ஜினியர்ட் ப்ரொடக்ட். இது வந்து ஃபேக்ட்ரியில் இல்லை, பூரா தயாரிச்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருது, இந்த ஃப்ரிட்ஜு, டிவி அந்த மாதிரி. வுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் ஒரு ஹோல் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி என்ன நடக்குது, நீங்கள் ஒரு 3 வாட்டி இல்லைன்னா 4 வாட்டி அது திருப்பி ஊறி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா அந்த ஹோல் பெருசாகிடும். ஸோ டோர் வந்து ஷேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ ரிசீவர், ஒரு த்ரெட் இருக்காங்க, நட் இன்சர்ட்னு சொல்லுவாங்க நாம, அதுக்கு அங்கே கரெக்டாக ஒரு த்ரெட் இருக்காங்க. உங்கள் டிவியில் இல்லைனா இதில் பைக்கில் காரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு த்ரெட் இருப்பேன், அந்த த்ரெட்டில் தான் நீங்கள் இது ஸ்க்ரூ பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வாட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரீஃபிக்ஸ் பண்ணினாலும் எதுவும் ஆகாது. ஸோ இதுதான் இதோட இன்னொரு அட்வான்டேஜ். ப்ளஸ் ப்ரீ என்ஜினியர்டாக இருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிச்சன் செட்டப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம கிச்சன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லைன்னா 4 இயர்ஸில் உங்களுக்கு கிச்சன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்லி இந்த கிச்சன் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து இந்த கிச்சன் ரிமூவ் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் புது மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து ஒரு யூனிட் ஏற்றுக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி இது நீங்கள் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இது. சார், ஈஸி இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா ஒரு கிச்சன் வந்து செட்டப் பண்ணணும் நார்மலாக அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? சின்ன குழந்தைங்க வந்து பில்டிங் பிளாக்ஸ் விளையாடுற மாதிரி நாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டுக்கு நாம் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி போயிட்டு இதுக்கு மேலே கிரானைட் பண்ணுது. ஸோ கிரானைட் வந்து நம்ம சைடு இல்லை, ஏன்னா அது வந்து நாம் வந்து இந்த ஸ்டீல் கிச்சன் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுது. கிச்சன் மட்டும் இல்லை, நமக்கு வந்து எல்லா ரூமுக்கும் சொல்யூஷன் இருக்காங்க. கிச்சன், பெட்ரூம், வார்ட்ரோப், கோட், மேட்ரஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாலேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும்னா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 3 hours இருக்கும். 3 hours, 3.5 hours நம்ம கிச்சன் முடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல் ஹவுஸ் இருக்கீங்கன்னா, இப்போ வந்து பெட்ரூம், வார்ட்ரோப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 to 2 days இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் மற்ற இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் பண்ணுவாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளோ ரேட்டு சார்? சரி, இதில் இன்னொரு விஷயம், நம்மளது ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கிடையாது, நம்மளது வந்து ஈச் யூனிட் வைஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிட்டாக இருக்கும், இது எஸ்கரோசல்னு ஒரு யூனிட்டு, கார்னர் யூனிட். ஸோ இந்த யூனிட்டுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது, இந்த யூனிட்டுக்கு இந்த யூனிட் தனியாக ஒரு ப்ரைஸ் இருக்கும், இது வந்து புல் அவுட் யூனிட்டு. அப்புறம் இந்த யூனிட்டுக்கு இன்னொரு ப்ரைஸு. ஸோ ஈச் யூனிட் வைஸ் தான் இதோட ப்ரைஸ் வருவாங்க. இதில் நீங்கள் வந்து பட்ஜெட் எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கார்னர் யூனிட் தான். ஓகே, ஸோ இந்த கார்னர் யூனிட்டு இல்லைன்னா முன்னாடி நாம் காமிச்சிருந்தாங்க மேஜிக் கார்னர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கார்னர் யூனிட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இதில் ஆக்சசரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இப்போது இது வந்து சப்போஸ் ஒரு 68,000 வருதுன்னா, இதே சேம் கார்னர் யூனிட்டு நம்ம ஒரு நார்மல் ஷெல்ஃப் யூனிட்டு, ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 22,000 தான் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற யூனிட் கூட உங்கள் ப்ரைஸ் அதிகமாக இல்லை கீழே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சார், இதோட வாரண்ட்டி எப்படி, இதனுடைய லைஃப் டைம் எப்படி இருக்கும்? இருக்குது நமக்கு டியூரபிலிட்டி வைஸ்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து 15 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ நாம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்கிறதுனா, ஃபிக்ஸ் இட் அண்ட் ஃபர்கெட் இட், இது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேங்குது, இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் 15 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து 15 இயர்ஸ்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் 15 இயர்ஸ் ஓரண்டி நான் சொல்கிறேன். இப்போ வந்து 35-40 இயர்ஸ் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து. லைஃப் டைம் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஒரு வீடு எப்படி கட்டுறீங்களோ அந்த மாதிரி தான். அப்புறம் நம்ம வாரண்டி கார்டுனா, நம்ம வாரண்டி கார்டு ப்ரொஃபஷனலாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க.
ஒன்று சிஆர்எம் சிஸ்டம் இருக்காங்க, ஒன்று 3D பிளானர் இருக்காங்க. 3D பிளானரில் தான் நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது. 20-25 மினிட்ஸில் முடிஞ்சிடுவாங்க ஒரு கிச்சன் பண்ணுறது. ஸோ அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இது தான் 3D பிளானர். ஸோ கஸ்டமர் எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இதில் எடிட் பண்ண, இப்போ இது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கா அவர் கஸ்டமர்து. ஸோ இதில் இப்போ கஸ்டமர் இருக்கும்போதே இதில் எந்த ஏதாவது சேஞ்சஸ் வேணும். இப்போ சப்போஸ் இந்த யூனிட் நாம் இங்கே வேணாம், இங்கே இந்த யூனிட் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் செலக்ட் பண்ணி நாம் அது டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ டிலீட் பண்ணி கஸ்டமர் அவங்களுக்கு என்ன யூனிட் தேவைப்படுதோ அந்த யூனிட் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க அது இங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் எடிட்டிங் அவங்க இருக்கும்போது, கஸ்டமர் இருக்கும்போது நாம் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 6 ரேஞ்ச் ப்ராடக்ட் இருக்காங்க பட்ஜெட் வைஸ் சொல்லினா. 6 ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. அதில் எக்கனாமிக்கல் ரேஞ்சுன்னு சொல்கிறது இது தான். இது கேலின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலி, இது தான் நம்ம எக்கனாமிக்கல் ரேஞ்ச். இந்த ப்ராடக்ட் என்னென்னா, இது வந்து சிங்கிள் லேயர்ட் ப்ராடக்ட் தான், மைல் ஸ்டீல், ஆனால் சிங்கிள் லேயர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு ஷீட் கவர் ஆகிற, இது ஃப்ரண்ட் சைடு ஷீட் கவர் ஆகிருக்கு. ஸோ இது சிங்கிள் லேயர் ப்ராடக்ட் தான், இது பின்னாடி ஷீட் கவரிங் வராது. ஸோ இது எல்லாமே சிங்கிள் லேயர், இங்கே கூட சிங்கிள் லேயர் தான். இதுக்கு கீழே வந்து ஒரு ஷீட்டு ஓடலை, இதில் வந்து போகலை. ஸோ பேசிக்கலி அது வந்து சிங்கிள் லேயர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ இது தான் நம்ம எக்கனாமிக்கல் ரேஞ்ச் ப்ராடக்ட்டு. இது வந்து இப்போ நீங்கள் இந்த பார்க்குற மாதிரி ஒரு செட்டப், இப்போ இதில் ஒரு 5 யூனிட் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிச்சன்னா 70,000 தான் வருவாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சொல்லும்போது எக்கனாமிக்கல் ரேஞ்ச் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ இது கேலி, இதுலேருந்து நெக்ஸ்ட் ரேஞ்ச் போகும்போது ஒரு 20% அடிஷ்னலாக வரும். அந்த மாதிரி ஏறி ஏறி போவாங்க. ஸோ பேசிக்கலி இது இந்த இதில் வந்து ஹிஞ்சஸ் வந்து நிக்கல் பிளேட்டட் ஹிஞ்சஸ் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சிங்கிள் லேயர் ப்ராடக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து ஸ்கர்ட்டிங் வர மாட்டேங்குது, கீழே லெக்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். மற்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்கர்ட்டிங்ஸ் வந்துடுவாங்க, ஸ்கர்ட்டிங்ஸாலே அது கவர் ஆகிடும். ஸோ இதுக்கு ஸ்கேட்டிங்ஸ் வர மாட்டேங்குது. அப்புறம் இதோட ஃபிட்மென்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபிட்மென்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்டி கூட 3 இயர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது எக்கனாமிக்கல் ப்ராடக்ட். ஸ்டீலில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்டீல் சேம் தான், மைல் ஸ்டீல். மைல் ஸ்டீலுக்கு ப்ராசஸ் சேம் தான், அதாவது மைல் ஸ்டீல் மேலே நம்ம கால்வனைசேஷன் பண்ணுறாங்க. கால்வனைசேஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் கோட்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஸ்பரேட் கோட்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்பாக்சி கோட்டிங் பண்ணுவாங்க. எப்பாக்சி கோட்டிங்னா பவுடர் கோட்டிங், இது அப்டேட்டட் வெர்ஷன். அப்டேட்டட் வெர்ஷன்னா சொல்லுங்கள், இப்போ பவுடர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50-55 மைக்ரோன்ஸ் தான் திக்னஸ் வருவாங்க அதோட. இப்போ எப்பாக்சி கோட்டிங்னா நீங்கள் வந்து 90-95 மைக்ரோன்ஸ் திக்னஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் நம்ம இது. ஸ்டீலில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது நான் சொன்ன மாதிரி இதில் ஃபிட்மென்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, அந்த மாதிரி ஸ்கேட்டிங்ஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் சிங்கிள் லேயராக இருப்பேன். ஸோ வாரண்டி கூட 3 இயர்ஸாக இருக்கும். இது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இப்போது நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெத் ஸ்டீல் சொல்லுவாங்க. பெத் ஸ்டீல்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து டபுள் லேயர் ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் சிங்கிள் லேயர்னு சொன்னாங்க. இதில் வந்து இந்த சைடு ஒரு ஷீட் வந்து கவர் பண்ணிக்கிறேன், இந்த சைடு ஒரு ஷீட் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இது ஷீட் திக்னஸ் வந்து 0.63 mm, பின்னாடி வர ஷீட்டும் 0.63 mm. இதுக்குள்ளே வந்து ஸ்டீல் ஸ்டிஃப்னஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தான் டபுள் லேயர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹிஞ்சஸ் தான் வருது. ஸோ நீங்கள் இப்போ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நீங்கள் எப்படி நிரூபிக்கலாம்னா, நீங்கள் இது மேக்னெட்டு, இது நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இங்கே ஒட்டிடுவோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இது 304 வேரியண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ஸ்கேட்டிங் வந்துடுவாங்க கீழே. ஸ்கேட்டிங்னால் இந்த மாதிரி நீங்கள் இதை கீழே டச் பண்ணுற மாதிரி இது வந்து கவராக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரிமூவ், இது கிளிப்பில் இருக்க. ஸோ இந்த கிளிப்பு இந்த லெக்கில் அட்டாச் பண்ணுறது. ஸோ நீங்கள் இது ரிமூவ் பண்ணிக்கலாம், கீழே க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இது போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ பெத் ஸ்டீல் ரேஞ்சிலேருந்து, அதாவது டபுள் லேயர் ரேஞ்சிலேருந்து நம்ம வாரண்டி வந்து 15 இயர்ஸ் தான். இதுக்கு மேலே போகிற எல்லா ரேஞ்சும் வாரண்டி வந்து 15 இயர்ஸ் தான் வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரேஞ்ச் சொல்லிக்கலாம், நம்ம தேர்ட் ரேஞ்சுனால் நம்ம எஸ்எஸ் ஃபேஷியா சொல்லுவாங்க. எஸ்எஸ் ஃபேஷியானா ஒன்றும் இல்லை, இந்த டோர் அதான் ஃபேஷியா, ஃப்ரெண்டு நம்ம பார்க்குற இடம் வந்து ஃபேஷியா சொல்லுவாங்க. ஃபேஸ் டோர் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வருவாங்க, உள்ள பாடி வந்து ஸ்டீலில் வருவாங்க. ஸோ இது வந்து மைல் ஸ்டீலு, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டோர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதை நாம் வந்து தேர்ட் ரேஞ்ச். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒரு 15-20% அதிகமாக வரும் அது ப்ரைஸு. ஸோ அதான் நம்ம தேர்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ரேஞ்ச் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி இதில் டோர் இல்லை, உள்ளே வந்து உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும். ஓகே, உள்ளே வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும், ஆனால் டோர் வந்து ஸ்டீலில் இருக்கும். இந்த மாதிரி மைல்ட் ஸ்டீலில் இருப்பேன். அதான் நம்ம நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இன்னொரு 15-20% அதிகமாக வருவோம். ஸோ நம்ம ஃபிஃப்த் ரேஞ்ச் என்னன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட் கிச்சன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது நம்ம பாடி அப்புறம் டோர் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடுவோம். 202 வேரியண்ட், அதான் நம்ம ஃபிஃப்த் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். அதுவும் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% இன்னும் ஹைக் ஆகிடுவோம் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா.
ஸோ லாஸ்ட் ரேஞ்சுனா சிக்ஸ்த் ரேஞ்சு ப்ரீமியம் ரேஞ்சுனா கம்ப்ளீட் கிச்சன் 304 வேரியண்ட்டில் பண்ணிக்கலாம். அதான் நம்ம ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் பட்ஜெட் வைஸ் நமக்கு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு பட் இதை ப்ராடக்ட் வைஸும் நீங்கள் வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிச்சன் மட்டும் இல்லை, பெட்ரூம் வார்ட்ரோப்ஸ் இருக்க, காட் மேட்ரஸ்ஸு இருந்தாங்க. நாம் இப்போ பெட்ரூமுக்கு போகிறேன். ஸோ இது இது தான் நம்ம ஒரு பெட்ரூம் செட்டப். இதில் வந்து நமக்கு இது லிஃப்ட் அப் பெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெட் இருக்காங்க. இது வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இது கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம ப்ரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். இது வந்து நீங்கள் இது இப்போ வந்து மேனுவல் தான். இது நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கீழே இருக்காங்க. இதில் ஸ்விட்சால் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இது வந்து நம்ம பெட்ரூம் வார்ட்ரோப்ஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லு ஒரு செட்டு. நீங்கள் அது நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரூமில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பெட்ரூம் மட்டும். இப்போது இதில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கிச்சன்லேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். சரி, இதில் மேலே வந்து பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எத்தனை இருக்குது? இப்போ வந்து நமக்கு கலர்ஸ்னால் நமக்கு 30+ கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 உடன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். உடன் டெக்ஸ்சர்ஸ்னால் அது வந்து பார்க்குறதுக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தா கூட வுட்டு மாதிரி தெரியும், ஆனால் அது ஸ்டீல் தான். இன்னொன்று வந்து தான் இது ஆன்டிக் காப்பர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆன்டிக் சில்வர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. இதில் உடன் டெக்ஸ்டர் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கு இந்த ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்டிக் கலருக்கும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. இது நார்மல் கலர்ஸ் வந்து 30 இருக்காங்க, 30 கலர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்காங்க நம்மக்கிட்ட. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்புறம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இதில் பிக்சர்ஸ் வருதுன்னு, இது வந்து நம்ம யூவி பிரிண்டிங் பண்ணுறது. ஓகே, பிரிண்டட் வார்ட்ரோப் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து உங்கள் கிச்சன் இல்லை சாரி வார்ட்ரோப் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தை பிக்சர் அதில் வைக்கணும்னா அதுவும் பாசிபிள் தான். நீங்கள் ஒரு ஹை டெஃபினேஷன் இமேஜ் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இதை யூவி பிரிண்டிங் சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜ் வருவாங்க, ஆனால் பட் இதுவும் பாசிபிள் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து நார்மல் வார்ட்ரோப். ஸோ இது வந்து நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ். இதுவும் நம்ம ப்ரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க பட்ஜெட் வைஸ். ஸோ நீங்கள் நம்ம வந்து லோ லெவல்லேருந்து நம்ம ஹை லெவல் வரைக்கும் போயிடலாம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இது வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப், நம்ம ப்ரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட்டு. இது இந்த போத் சைட்ஸும் இது வந்து சாஃப்ட் க்ளோஷர் தான். இந்த சைடும் அந்த சைடும் போத் சைட்ஸு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் ரெண்டு சைட்லேயும் வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் இது வருவா. ஸோ இது வந்து இன்னொரு சிங்கிள் கோட்டு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி ஒரு டபுள் டோர் வார்ட்ரோப் இருக்காங்க, ஒரு பெட் இருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேலி மெட்டீரியல். இன்னும் வார்ட்ரோப்பில் கேலி சிங்கிள் லேயர் ப்ராடக்ட்டு. ஸோ வார்ட்ரோப்பில் கூட நம்ம பெட் ஸ்டீலு கேலி ரேஞ்ச் இருக்காங்க. கேலி ரேஞ்சு பெட் ஸ்டீல் ரேஞ்சு ரெண்டு ரேஞ்சு கூட இருக்காங்க. அப்புறம் வேனிட்டி யூனிட்டு. வேனிட்டி யூனிட்னா இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வாஷ்ரூமில் வைக்கிற யூனிட் தான். இதில் வந்து நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஒரு மிரர் இருக்கும் இதில். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் டூத்பேஸ்ட்டு டூத் ப்ரஷ் அந்த மாதிரி ஷேவிங் செட் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃபு. கீழே வந்து உங்களுக்கு இந்த டிட்டர்ஜென்ட் நீங்கள் வாஷிங் ப்ராடக்ட் எதாவது வைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்காங்க. ஸோ இது தான் நம்ம க்ராக்கரி ஷெல்ஃபு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இது வந்து இப்போது கலர் என்னென்னா ஆன்டி காப்பர் கலரில் பண்ணியிருப்போம். இப்போ இது ரெண்டு யூனிட்டை வருது, கீழே ஒரு பாட்டம் யூனிட்டும் மேலே ஒரு யூனிட் வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம க்ராக்கரி யூனிட் வருது. இது நம்ம இன்னொரு டைப் ஆஃப் வார்ட்ரோப் தான். இந்த வார்ட்ரோப்பில் இது வார்ட்ரோப்புக்கு ஹேண்டில் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் இந்த டிசைன் மாதிரி தான் வருவாது. ஹேண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஹேண்டில்லெஸ் பில்டின் ஹேண்டில்னு சொல்லுவாங்க வார்ட்ரோப்பில். ஸோ வார்ட்ரோப்பில் கூட அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அதான் இது ஒரு பெட்ரூம் செட்டப்பு. பெட்ரூம் செட்டப்பில் வந்து நீங்கள் வார்ட்ரோப் சேர்த்து உங்கள் பசங்களுக்கே ஒரு ஸ்டடி டேபிள். ஸோ இங்கே உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி தான். இது ஸ்டடி டேபிள் சொல்லுவாங்க நம்ம ப்ராடக்ட்டு. இது நம்ம ஷூ ரேக்கு. இது வந்து சின்ன சைஸு. இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட ஹைட்டில் வருவாங்க வித் ட்ராயரு. இது வந்து இப்போது நார்மலாக ஒரு சின்ன ஷூ ரேக் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸ் டேபிள், நம்ம ஆஃபீஸ் செட்டப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் டேபிளாக யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம ப்ராடக்ட் தான். இப்போ நாம் வந்து இது இங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு புது ப்ராடக்ட்டு. இது வந்து டைனிங் டேபிள். வந்து பெருசாலாம் இல்லை, வந்து 3x நமக்கு 4 சேர் போட முடியும். இந்த சேர்ஸ் கூட நம்மள் தான், நம்ம மேனுஃபேக்சரிங் தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் தான் இது நாய்ஸ் வருமா அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ஆப்ரேஷனல் நாய்ஸ் வைஸ் இட்ஸ் 100% நாய்ஸ் ஃப்ரீ. ஆப்ரேஷனல் நாய்ஸ் எதுவும் வராது. இப்போ நாய்ஸ்னால் நீங்கள் ஒரு வாலில் நீங்கள் நாக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வருவாங்க, கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு டோர் இது இந்த கிரானைட் மேலே நீங்கள் நாக் பண்ணிங்கிட்டனா அதுக்கும் நாய்ஸ் வருவாங்க. ஸோ பேசிக்லி இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் டோர் மேலே நாக் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஒரு நாய்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இதில் நாக் பண்ணாலும் இதுக்குன்னு ஒரு நாய்ஸ் இருக்குது. சர்ஃபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நாய்ஸும் சேஞ்ச் ஆகிடுவோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நாய்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இது ஆப்ரேஷனல்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஓப்பன் பண்ணி
நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எந்த விதமான நாய்ஸும் வர மாட்டேங்குது. அது ஏன் ரீசன் ஏன்னா நாம் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 சாஃப்ட் க்ளோஷர் ஹிஞ்சஸ் தான். மேனுஃபேக்சரிங் கூட நம்மளுக்கு தான் பெட் லீவிங் ஹிஞ்சஸ் தான், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் 304 வேரியண்ட்டு. ஸோ அதனால் இதில் எந்த விதமான நாய்ஸும் வர மாட்டேங்குது ஆப்ரேஷ்னலி. சேலம் ஸ்டோர்லேருந்து நம்ம இப்போ ட்ரிச்சி ஷோரூம் வந்திருக்கோம். இங்கே வந்து அங்கேருந்து விட இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னா இந்த பெட்டு தான். இந்த பெட்டு வந்து அங்கே நீங்கள் பார்த்தது வந்து லிஃப்டப் பெட்டு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து நார்மல் பெட்டு தான். ஸோ அதான் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இங்கே இருக்கிறது. சார், நம்ம மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது ஆல்ரெடி ஆர்சிசியில் இல்லை கடப்பாக்கல் இந்த மாதிரி ஷெல்ஃப் வந்து இன்பில்ட்டாக பண்ணிவிட்டு அது மேலே டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. சரி சரி, அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் பண்ண முடியுமா? இல்லை, நம்ம ப்ரொடக்ட் வந்து என்னென்னா நம்மளது ஈச் மொடியூல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருப்பேன். ஸோ பேசிக்லி இது பின்ன மூணு சைடு வந்து நம்ம ப்ரொடக்ட்னால தான் கவர் ஆகுது. சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருக்கும். ரெண்டு மூணு சைஸில் ஹைட்டு இருக்கும், ரெண்டு மூணு நாலு சைஸில் விட்டு இருக்கும். ஸோ அங்கே ஷெல்ஃபு இல்லை ஸ்லாபு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா நாம் வந்து அதில் நம்ம ப்ரொடக்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதுக்குள்ளே. ஸோ பேசிக்லி நமக்கு வந்து பிளெயினாக ஒரு வால் கிடைக்கணும், அந்த வாலில் நம்ம ப்ரொடக்ட் வைக்கிறது அந்த மாதிரி தான். சார், இப்போ பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களால் சர்வீஸ் பண்ண முடியுமா? இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சேலம், திருச்சி அந்த மாதிரி ரெண்டு ஸ்டோர்ஸ் இருக்காங்க, ஓப்பனாக இருக்காங்க. தஞ்சாவூர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து கோயம்புத்தூர், சென்னை அங்கேயெல்லாம் நம்ம ஸ்டோர்ஸ்னு வரப்போகுது. ஆல்ரெடி நமக்கு வந்து 30+ ஸ்டோர்ஸ் இருக்காங்க. இப்போ நார்த்தில் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் வந்து அகமதாபாத்தில் ஒரு ஸ்டோர் இருக்காங்க. ஆனால் கூட நம்ம நார்த்லேருந்து ஆர்டர் வந்தங்கன்னா நான் வந்து பெங்களூர்லேருந்தே பண்ணுறாங்க, பெங்களூர் ஸ்டோர்லேருந்தே பண்ணுறாங்க. தமிழ்நாடு மொத்தம் நம்ம சேலம் இல்லைன்னா திருச்சியிலேருந்து பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எதுவானாலும் நம்ம ஃபேக்ட்ரி வந்து பெங்களூரில் தான் இருக்கான், ஹரோஹள்ளி. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை போகுது. ஸோ நம்ம அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கூட வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்டோர்ஸ் இல்லையோ அங்கே யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இதில் கீழே நம்ம நம்பர் போட்டுக்குவாங்க, அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம இந்த வெத் லிவிங் அப்படின்ற இன்டீரியர் டிசைன் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்ன மாதிரியான டிசைன் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுடைய சர்வீஸ் வந்து எந்தெந்த ஏரியாக்களில் இருக்குது அப்படின்றத இப்போ சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் எந்தெந்த ஏரியாக்களில் வரப்போதோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய சர்வீஸ் ஏற்கனவே பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான ஏரியாக்கள்லையும் இருக்குது, நார்த்தில் கூட இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணால் உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.